அன்பு மாணவர்களே, அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களே, இன்று நாம் 11 வகுப்பு வரலாறு பாடத்தில் அலகு 15 மராத்தியர் என்ற அலகில் 3 பகுதியை விரிவாக காண உள்ளோம். இந்த பாடத்தில் 2 பகுதிகளை ஏற்கனவே நீங்கள் படித்திருப்பீர்கள். இன்று நாம் இந்த பகுதியில் பேஷ்வாக்களின் கீழ் மராத்திய நிர்வாகம் என்ற பகுதியை விரிவாக பார்க்க உள்ளோம். இதே போல தமிழ்நாட்டில் மராத்தியரின் ஆட்சி என்ற ஒரு தலைப்பை பார்க்க உள்ளோம். இந்த தலைப்பில் 2 சரபோஜி என்ற மன்னரை பற்றி விரிவாக பார்க்க உள்ளோம். மாணவர்களே, இந்த பாடத்தின் பழைய பகுதிகளில் மராத்தியரின் எழுச்சி என்ற தலைப்பை படித்திருப்பீர்கள். சிவாஜி எவ்வாறு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக உருவானார், எவ்வாறு அவர் பல்வேறு கோட்டைகளை கைப்பற்றினார், முகலாய சாம்ராஜ்யத்தையே எவ்வாறு அவர் எதிர்த்தார், இறுதியாக சத்ரபதி என்ற பட்டத்தை அடைந்தார், இது போன்ற விஷயங்களையும், பிறகு பேஷ்வாக்களின் ஆட்சி அதாவது பாலாஜி விஸ்வநாத், முதலாம் பாஜிராவ், பாலாஜி பாஜிராவ், இது போன்ற பேஷ்வாக்களின் ஆட்சியை பற்றியும், 1761 நடைபெற்ற 3 பாலிவன் போரை பற்றியும் நீங்கள் ஏற்கனவே படித்திருப்பீர்கள். எனவே தற்பொழுது பேஷ்வாக்களின் கீழ் மராத்திய நிர்வாகம் என்ற தலைப்பை முதலில் பார்க்க உள்ளோம். நான் ஏற்கனவே சொன்னது போல பாலாஜி விஸ்வநாத் அவர்களின் காலத்தில் இருந்துதான் இந்த பேஷ்வா பதவி மரபுவழி சார்ந்ததாக மாற்றப்பட்டது. சாஹு என்ற மராத்திய மன்னரின் கீழ் இவர் மிகுந்த அதிகாரத்தை பெற்றார். பேஷ்வா பதவியை மரபுவழி சார்ந்ததாக மாற்றினார். அது மட்டுமல்ல, அரசர்களின் அதிகாரத்தின் கீழே இவர்கள் பேஷ்வாக்கள் முழு அதிகாரத்தையும் பெற்றார்கள். மத தலைமையாக கூட இவர்கள் அங்கீகரிக்கப்பட்டார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். மத தலைமை என்றவுடன் உங்களுக்கு சில விஷயங்கள் நினைவுக்கு வரும். இஸ்லாமிய மத தலைமையாக கலீஃபா என்ற பதவியை கூறுவார்கள் அல்லவா? இதே போல கத்தோலிக கிறிஸ்தவர்களின் தலைமையாக போப்பானவர் என்பவரை கூறுவார்கள் அல்லவா? அதுபோல்தான் இதுவும். மராத்தியத்தை பொறுத்தவரை இந்த பேஷ்வாக்கள் மத தலைவர்களாக அங்கீகரிக்கப்பட்டார்கள். மாணவர்களே, தற்பொழுது இந்த பேஷ்வாக்களின் மத்திய தலைமைச் செயலகத்தை பற்றி பார்க்கலாமா? பூனா என்ற ஒரு நகரம் மராட்டிய மாநிலத்தில் உள்ளது. தற்பொழுது கூட மகாராஷ்டிராவில் பம்பாய்க்கு அடுத்தபடியாக, அதாவது மும்பை மாநகரத்திற்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய நகரம் இந்த பூனா. இதன் தற்போதைய பெயர் புனே. இந்த பூனாவில் தான் பேஷ்வாவின் தலைமைச் செயலகம் அமைந்திருந்தது. இந்த தலைமைச் செயலகம் தான் மராத்திய நிர்வாகத்தின் மையம் என்று கூறலாமானவர்களே. மராத்திய ராஜ்யத்தில் உள்ள மாவட்டங்களின் வரவு செலவுகளையும் அங்கே உள்ள கணக்கு வழக்குகளையும் இந்த மத்திய தலைமைச் செயலகம் தான் கடுமையாக சரிபார்த்து கவனித்துக் கொண்டது. இதே போல பல்வேறு மானியங்கள், பல்வேறு வருவாய்கள், இது போன்ற விஷயங்களை கூட முறையான பதிவேடுகள் மூலம் இந்த மத்திய தலைமைச் செயலகத்தில் குறித்து வைத்தார்கள். தற்பொழுது இந்த மராத்திய ராஜ்யத்தில் உள்ள மாகாணங்களை பற்றியும் அதை ஆட்சி செய்த அதிகாரங்கள் பற்றியும் பார்க்கலாமா? மாகாணங்கள், மராத்திய சாம்ராஜ்யம் மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. இந்த மாகாணங்களுக்கு ஆளுநர்கள் தலைமையாக இருந்தார்கள். இந்த ஆளுநர்கள் சர் சுபாஷ்தார்கள் என்ற பெயரில் அழைக்கப்பட்டார்கள். இந்த மாகாணங்கள் மேலும் பிராந்துகள் என்ற பெயரில் சிறிய சிறிய மண்டலங்களாக, மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. இந்த பிராந்துகளுக்கு தலைமையேற்றவர்கள் யார் தெரியுமா? மம்லத்தார் மற்றும் காமாவிஸ்தார் என்ற அதிகாரிகள். இந்த அதிகாரிகளை கூட கண்காணிக்க உயர்நிலையில் சில அதிகாரிகள் இருந்தார்கள். அவர்களது பெயர் தேஷ்முக் மற்றும் தேஷ்பாண்டே. இந்த தேஷ்முக்கும் தேஷ்பாண்டேவும் இவர்களை கண்காணிக்கும் வேலையுடன் கணக்கு வழக்குகளை முறையாக கவனிக்கும் அந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவர்கள் ஒரு மிக உயர்ந்த பதவியை வகித்தார்கள் என்று கூறலாம். உங்களுக்கு நினைவிருக்கும், மாவீரர் சிவாஜி மராத்திய மாநிலத்தில் உள்ள, மராத்திய சாம்ராஜ்யத்தில் உள்ள
தேசங்களுக்கு எல்லாம் தலைவர் என்ற வகையில் என்ற ஒரு தகுதியை வகித்தார். இதை நீங்கள் படித்திருப்பீர்கள். மாணவர்களே, தற்பொழுது இந்த பேசுவாக்களின் ஆட்சியில் கிராம மற்றும் நகர நிர்வாகத்தை பற்றி பார்க்கலாமா? கிராமங்களின் தலைமை அதிகாரியாக பட்டேல் என்ற அதிகாரி பொறுப்பேற்றார். இவரது பதவி மரபுவழி சார்ந்த ஒரு பதவி. ஆனால் இந்த பதவியை வகிப்பவர்களுக்கு ஊதியம் எதுவும் கிடையாது. இதே போல பட்டேல் அவருக்கு உதவியாளராக குல்கர்னி என்ற ஒரு அதிகாரி செயல்பட்டார். இந்த குல்கர்னி என்பவர் மத சடங்குகள் தொடர்பான விஷயங்களிலும் ஈடுபடுவார். அதுவும் இவரது கடமைதான். இதே போல பேஷ்வாக்களின் ஆட்சியின் கீழ் உள்ள நகரங்களிலும் பெரிய மாநகரங்களிலும் தலைமை அதிகாரியாக கொத்வால் என்பவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதாவது தலைமை அதிகாரிகளுக்கு பெயர் கொத்வால். இந்த கொத்வால் தான் நகரங்களின் காவல்துறை அதிகாரியும் மற்றும் நகரங்களின் நீதிபதியும் இவரே தான். எனவே சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதும் இவரது கடமை. அதே போல சிவில் வழக்குகளை தீர்த்து வைப்பதும் இவரது கடமைதான். இதை தவிரவும் பல்வேறு கடமைகள் இந்த கொத்வாலுக்கு இருந்தன. அதாவது அவரது நகரத்தில் உள்ள பொருட்களின் விலைகளை தொடர்ந்து கண்காணிப்பது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை மேற்கொள்வது, அதே போல அரசுக்கு தேவையான தொழிலாளர்களை வழங்குவது, இது போன்ற பல்வேறு பணிகளையும் இந்த கொத்வால் சிறப்பாக ஆற்றி வந்தார். மாணவர்களே, தற்பொழுது இந்த பேஷ்வாக்களின் சாம்ராஜ்யத்தின் கீழ் வருவாய் ஆதாரங்கள் என்ன என்று பார்க்கலாம். ஏனெனில் ஒரு சாம்ராஜ்யத்துக்கு மிக முக்கியமே வருவாய் ஈட்டி தரும் அந்த ஆதாரங்கள் தானே. நில வருவாய், அதாவது நில வரிதான் இந்த மராத்திய சாம்ராஜ்யத்தின் முக்கியமான வருவாயாகும். நிலங்கள் குத்தகை முறையில் வழங்கப்பட்டன. அதாவது அரசுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டி குத்தகை முறைக்கு நிலத்தை எடுத்துக் கொள்வார்கள். பிறகு இந்த நிலங்கள் முறையாக மிக சரியாக அளக்கப்பட்டன. மேலும் இந்த நிலங்களின் உற்பத்தி திறன், நீர்ப்பாசன வசதிகள், அங்கே விளைவிக்கப்படும் பயிர் வகைகள், இது போன்ற காரணிகளை கொண்டுதான் நிலங்கள் பிரிக்கப்பட்டன. அதற்கு ஏற்பதான் நில வரிகள் வசூலிக்கப்பட்டன. இந்த நிலவரிதான் மிக மிக முக்கியமான வருவாய். இதே போல மற்ற முக்கிய வரிகளான சுங்க வரி, கலால் வரி, இது போன்ற வரிகளும் வசூலிக்கப்பட்டன. இவை அல்லாமல் இன்னும் பல வரிகள் பேஷ்வாக்களின் நிர்வாகத்தின் கீழ் வசூலிக்கப்பட்டன. அவற்றை பார்க்கலாமா? வீட்டு வரி, எருமை, செம்மறி ஆடு, இது போன்ற கால்நடைகள் வரி, குதிரைகள் விற்பதற்காக குதிரை விற்பனை வரி, வாரிசுரிமை வரி, நதிக்கரைகளில் பூசணிக்காய்களை விவசாயம் செய்வதற்கு ஒரு தனி வரி என்று பல்வேறு விதமான வரிகள் மராத்திய சாம்ராஜ்யத்தில் விதிக்கப்பட்டன. மாணவர்களே, இவை மட்டும் அல்லாமல் இன்னும் சில வரிகளும் உள்ளன. இவற்றை பற்றி நீங்கள் ஏற்கனவே படித்திருப்பீர்கள். சௌ மற்றும் சத்தேஷ் முகி, இந்த வரிகளை அறிமுகப்படுத்தியவர் சிவாஜி. அதாவது சௌ என்பது சிவாஜி மராத்திய மாநிலங்களுக்கு வெளியே உள்ள முகலாய பகுதிகளையும் சுல்தானிய, அதாவது தக்கானிய சுல்தானிய பகுதிகளையும் சிலவற்றை அவர் பிடித்திருப்பார். அந்த பகுதிகளில் அவர் மொத்த வருவாயில் நான்கில் ஒரு பங்கு வசூல் செய்த வரிதான் இந்த சௌ. இதே போல மராத்திய சாம்ராஜ்யத்தில் உள்ள அனைத்து தேஷ்முக்குகளுக்கும் தேஷ்பாண்டேகளுக்கும் அவர் தலைவர் என்பதால், அதாவது சப்தேஷ்முக் என்ற ஒரு தகுதி அவருக்கு உள்ளதால் கூடுதல் வருவாயில் 10% அவர் பெற்றார். இந்த வரி சப்தேஷ்முகி, இது உங்களுக்கு தெரியும். இந்த வரிகள் பேஷ்வாக்கள் நிர்வாகத்தின் கீழும் தொடர்ச்சியாக வசூலிக்கப்பட்டன. இந்த வரிகளில் 25% ஆட்சியாளருக்கு சென்றுவிடும், 66% ராணுவ தளபதிகளுக்கு சென்றுவிடும். ஏனெனில் ராணுவத்தை முறையாக பராமரிக்க செலவு அதிகமாக ஆகும் அல்லவா, அதற்காக
சதவிகிதம் பண்டிட் சச்சி என்ற உள்துறை செயலருக்கு சென்றுவிடும். மீதமுள்ள 3% அந்த வரிகளை வசூல் செய்வார்கள் அல்லவா, அந்த அதிகாரிகளுக்கு சென்றுவிடும். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அப்பொழுது காணப்பட்டது. மாணவர்களே, தற்பொழுது இந்த பேசுவர்கள் நிர்வாகத்தின் கீழ் காவல்துறை மற்றும் நீதித்துறையை பற்றி பார்க்கலாமா? பேசுவாக்கள் நிர்வாகத்தில் மகர்கள் என்பவர்கள் தான் காவலர்களாக பணிபுரிந்தார்கள். இவர்கள் கிராமங்களிலும் நகரங்களிலும் குற்றங்கள் நடந்து விடாமல் பார்த்துக் கொண்டார்கள். அதையும் மீறி குற்றங்கள் அதிகமாக நிகழும் தருணங்களில் ஆயுதப்படை அனுப்பப்பட்டது. அந்த ஆயுதப்படைக்கு தேவையான செலவுகளை பார்த்துக் கொள்வதற்காக கூடுதலாக வீட்டு வரி வசூலிக்கப்பட்டது. மாணவர்களே, நீதித்துறையை பொறுத்த மட்டில் மராத்திய அரசு ஒரு தெளிவான சட்டத்திட்டமே இல்லை. ஒரு மிக சரியான கட்டமைக்கப்பட்ட ஒரு நீதித்துறை இல்லை. கிராமங்களில் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, பட்டேல் என்பவர் அவர்தான் வழக்குகளை கையாண்டார். நகரங்களை பொறுத்தவரை வர்த்தகர்கள், அதாவது முன்னணி வர்த்தகர்கள் அடங்கிய ஒரு பஞ்சாயத்து காணப்பட்டது. இந்த பஞ்சாயத்து தான் சிவில் வழக்குகளை கவனித்துக் கொண்டது. ஆனால் குற்றவியல் வழக்குகளை பொறுத்தவரையில் பல்வேறு அதிகாரிகளின் படிநிலை நீதித்துறையில் காணப்பட்டது. ராஜா, பேஷ்வா, துணை சபாதார், துணை சுபாதார், இதற்கு பிறகு பட்டேல் என்று அதிகாரிகள் ஒரு படிநிலையில் காணப்பட்டார்கள். பொதுவாக கடுமையான தண்டனைகளை வழங்கி குற்றங்களை ஒத்துக்கொள்ள வைக்க முயற்சி செய்யப்பட்டது. மாணவர்களே, தற்பொழுது இந்த பேஷ்வாக்கள் நிர்வாகத்தின் கீழ் இராணுவம் எவ்வாறு அமைந்தது என்று பார்க்கலாமா? மராத்திய இராணுவம் முகலாயர்களின் இராணுவ அமைப்பு போலே கட்டமைக்கப்பட்டது. அதாவது முகலாயர்களை போலவே ஆட்களை அதிகமாக சேர்ப்பது, வீரர்களுக்கு முறையாக ஊதியங்கள் வழங்குவது, வீரர்களின் குடும்பங்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்குவது, வீரர்களை பற்றி முறையாக பதிவேடுகளை பராமரிப்பது, இது போன்ற விஷயங்கள் மராத்திய இராணுவத்திலும் காணப்பட்டன. குதிரைப்படை மிகவும் முக்கியமான ஒரு படையாக இருந்தது. இந்த குதிரைப்படையில் மராத்திய வீரர்கள் தான் பெருமளவு சேர்க்கப்பட்டார்கள். காலாட்படையில் அராபியர்கள், சீக்கியர்கள், ரஜபுத்திரர்கள், ரோஹில்லாக்கள், இது போன்ற இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வீரர்களும் சேர்க்கப்பட்டார்கள். மாணவர்களே, ஆயுதப்படை என்ற ஒரு படை இருந்தது அல்லவா? இந்த படையில் முதலில் போர்த்துகீசியர்களும் பிறகு ஆங்கிலேயர்களும் இடம்பெற்றார்கள். மாணவர்களே, இந்த ஆயுதப்படையின் ஒரு முக்கியமான படைதான். மாணவர்களே, தற்பொழுது மராத்திய இராணுவத்தின் புகழ்பெற்ற ஒரு படையை பற்றி பார்க்கலாமா? கடற்படை. அதாவது இந்த மராத்திய சாம்ராஜ்யத்தில் தான் ஒரு மிகப்பெரிய கடற்படை திறமையாக நிர்வகிக்கப்பட்டது. எதற்காக இந்த கடற்படைகளை சிவாஜி அமைத்தார் தெரியுமா? மராத்திய ராஜ்யத்தில் உள்ள அந்த துறைமுகங்கள், முக்கியமான துறைமுகங்களை பாதுகாப்பதற்காகவும், கடற்கொள்ளையர்களை கட்டுப்படுத்தி கடற்படை வாணிகத்தை சிறப்பாக நடைபெற செய்வதற்காகவும் தான் இந்த கடற்படை அமைக்கப்பட்டது. எனவேதான் சிவாஜி இந்திய கடற்படையின் தந்தை என்று கூட அழைக்கப்படுகிறார். இந்த அமைப்பு பேஷ்வாக்களின் நிர்வாகத்தின் இழுமப்படியே தொடர்ந்தது. பாலாஜி விஸ்வநாத் என்ற பேஷ்வா கொங்கடம், கண்டேரி, விஜயத்தூர், இது போன்ற இடங்களில் முக்கியமான கடற்படை தளங்களை அமைத்தார் என்று பார்த்துக் கொள்ளுங்களேன். இவ்வாறு மராத்திய சாம்ராஜ்யத்தில் கடற்படை ஒரு சக்தி வாய்ந்த படையாக அமைந்திருந்தது. மாணவர்களே, இதுவரை நாம் முதல் தலைப்பாகிய பேஷ்வாக்களின் நிர்வாகத்தை பற்றி விரிவாக பார்த்தோம். தற்பொழுது இரண்டாவது தலைப்புக்கு செல்கிறோம். தமிழ்நாட்டில் மராத்தியரின் ஆட்சி. அதாவது மராத்தியர்கள் தமிழ்நாட்டில் உள்ள சில பகுதிகளிலும் தங்களது ஆட்சியை தொடர்ந்தார்கள். அதை பற்றி பார்க்கலாமா? விஜயநகர பேரரசு காலத்தில் கிருஷ்ணதேவராயர் என்ற ஒரு மிகச்சிறந்த மன்னர் இருந்தார் அல்லவா? இந்த கிருஷ்ணதேவராயர் நயங்கால முறை, அதாவது நாயக்க முறை என்ற ஒரு முறையை மிக கட்டமைப்புடன் வடிவமைத்தார். இது ஏற்கனவே இருந்த ஒரு முறைதான் என்றாலும் இவர்தான் அதை செறிவூட்டினார். இந்த முறையின்படி தமிழ்நாடு 3 நயங்காலாக்களாக, அதாவது 3 நாயக்க அரசுகளாக பிரிக்கப்பட்டது. செஞ்சி, தஞ்சாவூர், மதுரை என்று 3 நயங்காலாக்களாக பிரிக்கப்பட்டது. இதில் தஞ்சாவூர் உங்களுக்கு நன்றாக தெரியும்.
இந்தியாவில் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு உலக புகழ்பெற்ற நகரம். பிற்கால சோழர்களின் ஆட்சி காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு தலைநகரமாக விளங்கிய ஒரு நகரம் தான் தஞ்சாவூர். தற்பொழுது கூட தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கிறோம் அல்லவா இந்த தஞ்சாவூரை. இந்த தஞ்சாவூர் சோழர்களது ஆட்சிகளுக்கு பிறகு பாண்டியரின் ஆட்சியில் அவர்களது கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. பிறகு சிறிது காலம் மதுரை சுல்தானியத்தின் ஆட்சியின் கீழ் கூட வந்தது. இறுதியாக நாயக்க அரசர்களின் கட்டுப்பாட்டில் வந்தது. பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு 1673 தஞ்சாவூரில் அந்த நாயக்கர் ஆட்சி முடிவுக்கு வந்தது. மராத்தியர்கள் அதை கைப்பற்றினார்கள். 1676 மராத்திய தளபதியான வெங்கோச்சி என்பவர் தஞ்சாவூரின் அரசராக வளர்ந்தார். இப்படித்தான் தமிழ்நாட்டில் மராத்தியர்களின் ஆட்சி துவங்கியது. மாணவர்களே, தமிழ்நாட்டில் மராத்தியர்களின் ஆட்சியை விரிவாக பார்த்து இருக்கிறோம். அதற்கு முன்னர் உங்களுடைய ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏனெனில் செஞ்சி என்ற ஒரு வார்த்தையை சற்றும் சொன்னேன் அல்லவா, அந்த செஞ்சி என்றவுடன் ஒரு வீரர் உங்களுக்கு, ஒரு மாவீரர் உங்களது நினைவுக்கு வருவார். அவர் ராஜா தேசிங். தேஜ் சிங் என்ற இயற்பெயர் கொண்ட இந்த ராஜா தேசிங் நமது மனங்களில் இடம் பிடித்த ஒரு மாவீரர். இவர் எப்படி புகழ்பெற்றார் என்று பார்க்கலாமா? சற்று சுருக்கமாக, சிவாஜியின் மகன்களில் ஒருவரான மராத்திய அரசர் ராஜாராம் செஞ்சியில் சிறிது காலம் அடைக்கலம் புகுந்திருந்தார். அங்கு அவருக்கும் முகலாய படைகளுக்கும் தொடர்ச்சியான சண்டைகள் நடைபெற்றுக் கொண்டே இருந்தன. இறுதியாக அவர் தோற்கடிக்கப்பட்டு முகலாய படைகள் செஞ்சியை கைப்பற்றின. அப்பொழுது செஞ்சி கோட்டையின், அதாவது இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய கோட்டைகளில் ஒன்றான அந்த செஞ்சி கோட்டையின் கோட்டை ராணுவ தலைவராக அந்த பதவியை கிலாதார் என்று சொல்வார்கள். கிலா என்றால் கோட்டை என்று பொருள். கிலாதாராக ஸ்வரூப் சிங் என்பவர் நியமனம் செய்யப்பட்டார். இந்த ஸ்வரூப் சிங் செஞ்சியை தனது முழு கட்டுப்பாட்டின் கொண்டு வந்தார். இவர் இறந்த பிறகு அவரது மகனான தேஜ் சிங் என்பவர் செஞ்சியின் ஆளுநராக மாறினார். இயற்கையிலேயே வீரம் படைத்த இந்த தேஜ் சிங் முகலாய அரசுக்கு கப்பம் கட்ட மாட்டேன் என்று மறுத்துவிட்டார். எனவேதான் நவாப் சதர் உள்ளாக்கான் கடும் கோபமடைந்து அவரது படைகளை அனுப்பினார். முகலாய படைகளுக்கும் தேஜ் சிங்குக்கும் நடைபெற்ற அந்த போரில் வெறும் 22 தேஜ் சிங் மரணமடைந்தார். இளம் வயதிலேயே மரணமடைந்த இந்த தேஜ் சிங்கின் புகழ் பல்வேறு நாட்டுப்புற பாடல்களின் மூலமாகவும் பல்வேறு கதைகளின் வாயிலாகவும் நமது மனங்களில் ஆழமாக இடம் பிடித்தது என்று கூறலாம். மாணவர்களே, இதுதான் ராஜா தேசிங்க பற்றிய ஒரு சிறு விவரம். தற்பொழுது தஞ்சாவூரில் மராத்தியர்கள் எவ்வாறு ஆட்சியை தொடர்ந்தனர் என்று பார்க்கலாமா? தஞ்சாவூரில் மராத்தியர்கள் ஆட்சி, மாணவர்களே, சத்ரபதி என்ற பட்டம் சூட்டிக் கொண்ட பிறகு சிவாஜி தென்னிந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்தார். அப்பொழுது அவர் வரிசையாக வேலூர், செஞ்சி இது போன்ற கோட்டைகளை கைப்பற்றினார். இறுதியாக தஞ்சாவூருக்கு வந்து அவரது ஒன்றுவிட்ட சகோதரரான வெங்கோஜியை சந்தித்தார். ஆனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவிய நிலையில் சிவாஜி தனது தம்பியை தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றினார். சிறிது காலத்துக்கு பிறகு வெங்கோஜி மீண்டும் தஞ்சாவூரை கைப்பற்றினார். அதிலிருந்து தஞ்சாவூரில் மராத்தியர்களின் அந்த போன்ஸ்லே வம்சத்தின் ஆட்சி தொடர ஆரம்பித்தது. வெங்கோஜிக்கு பிறகு அவரது மகன் ஷாஜி ஆட்சி புரிந்தார். ஷாஜிக்கு வாரிசுகள் இல்லாத சூழ்நிலையில் முதலாம் சரபோஜி, அதாவது ஷாஜியின் சகோதரர், அவர் கிட்டத்தட்ட 16 சிறப்பாக ஆட்சி புரிந்தார். இந்த முதலாம் சரபோஜிக்கு பிறகு துக்கோஜி, பிரதாப் சிங், துல்ஜாஜி இது போன்ற அரசர்கள் மராத்திய அரசர்கள் வரிசையாக ஆட்சி செய்தார்கள். இறுதியாக 10 ஆன இரண்டாம் சரபோஜி அரியணையில் அமர்ந்தார். அவர் சிறுவர் என்பதால் அவரது சார்பாக அமர் சிங் என்பவர் தஞ்சாவூரின் ஆட்சி நிர்வாகத்தை கவனித்துக் கொண்டார். ஆனால் இதை எதிர்த்த ஆங்கிலேய அரசு ஒரு ஒப்பந்தத்தை உடனடியாக தஞ்சாவூர் அரசின் மீது திணித்து தஞ்சாவூரை அவர்களது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தார்கள். இருந்தாலும் இரண்டாம் சரபோஜி மிக திறமையாக பல்வேறு சாதனைகளை இந்த ஆட்சியில் புரிந்திருக்கிறார். அதை பற்றிதான் இப்பொழுது நாம் பார்க்க உள்ளோம். இரண்டாம் சரபோஜி, மாணவர்களே, இரண்டாம் சரபோஜி
மிகவும் புகழ்பெற்ற ஒரு மன்னர் ஆவார். அதாவது இவரது காலத்தில் இந்தியா முழுவதும் இருந்த சுதேச மன்னர்கள், அதாவது குறுநில மன்னர்கள், போர், பல நாடுகளை பிடித்தல் இது போன்ற ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது இரண்டாம் சரபோஜி பல்வேறு சாதனைகளை, பல்வேறு முன்னேற்றத்தை அவரது தஞ்சாவூர் அரசில் படிப்படியாக நிறுவினார். இவர் அவரது காலத்துக்கு வெகு முந்தைய ஒரு காலத்தவர் என்று சொல்லலாம், அதாவது மனதளவில். அதே போல இவர் தனது தஞ்சாவூர் அரசை ஐரோப்பாவில் இருந்த புகழ்பெற்ற பல்வேறு கல்வி நகரங்களுக்கு இணையாக உருவாக்கினார். இவர் மிக திறமையானவர், பல்வேறு மொழிகளை படித்தவர். இவர் இவருக்கு சமஸ்கிருதமும் தெரியும், லத்தீனும் தெரியும், தமிழும் தெரியும், ஆங்கிலமும் தெரியும். இதுபோல பல்வேறு மொழிகளில் அவர் கற்று தேர்ந்தவர். ஜெர்மனியைச் சேர்ந்த ஃப்ரெட்ரிக் ஸ்வார்ட்ஸ் என்பவரிடம் மேற்கத்திய கல்வியை இவர் கற்றார். நிறைய அழகரும் நினைத்தார்கள் இவர் கண்டிப்பாக கிறிஸ்துவ மதத்தில் இணைந்து விடுவார் என்று. ஆனால் அவர் இணையாத அவர் அறிவியலையும் மருத்துவத்தையும் மிக திறமையாக படித்தார். எனவேதான் மேற்கத்திய மருத்துவ முறையில் ஒரு சிறந்த மருத்துவராக கூட இவர் விளங்கியுள்ளார். மாணவர்களே, இப்பொழுது சரபோஜியின் பல்வேறு திட்டங்களை பற்றி பார்க்கலாமா? சரபோஜி பல்வேறு திட்டங்களை அவர் மனதில் வைத்திருந்தார். அது முக்கியமான ஒரு திட்டம், ஒரு அச்சகத்தை நிறுவுது. ஏனெனில் தஞ்சாவூரில் அப்பொழுது மிகச்சிறந்த அச்சகங்கள் எதுவும் இல்லாத நிலையில் இவர் ஒரு அச்சகத்தை நிறுவி மக்களிடையே அந்த புத்தகங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அப்படி இவர் நிறுவிய அச்சகம் தான் மராத்திய மற்றும் சமஸ்கிருத மொழிகளுக்கான முதல் அச்சகம். இது அவருக்கு மிகவும் பெருமை சேர்க்கும் ஒரு விஷயம். இதே போல தஞ்சாவூரில் நவீன பொதுப்பள்ளிகளை நிறுவ வேண்டும், ஆங்கிலம் மற்றும் மற்ற உள்ளூர் மொழியில் கூட பாடங்களை கற்பிக்க வேண்டும், அந்த கல்வியை இலவசமாக வழங்க வேண்டும் என்பது இவரது மிக தீவிரமான ஒரு திட்டம். இதை பற்றி பிறகு பார்க்க இருக்கிறோம். தஞ்சாவூரில் இருந்த உலக புகழ்பெற்ற ஒரு நூலகமான சரஸ்வதி மகால் நூலகத்தை மேம்படுத்துவதும் இவரது முக்கியமான திட்டம். அதை தற்பொழுது பார்க்கலாம். சரஸ்வதி மகால் நூலகம். மாணவர்களே, தஞ்சாவூரில் உள்ள இந்த சரஸ்வதி மகால் நூலகம் உண்மையிலேயே உலக புகழ்பெற்ற ஒரு நூலகம். பல்வேறு அறிஞர்களாலும் பல்வேறு அமைப்புகளாலும் உலகின் மிகச்சிறந்த நூலகம் என்று புகழப்பட்டுள்ளது இந்த நூலகம். கிட்டத்தட்ட 70,000 மேற்பட்ட ஓலைச்சுவடிகளும் 50,000 மேற்பட்ட புத்தகங்களும் இந்த சரஸ்வதி மகால் நூலகத்தில் உள்ளது. இது மட்டுமல்லாமல் எக்கச்சக்க அழகான ஓவியங்கள், கையெழுத்து பிரதிகள், இலக்கிய உரைகள், கடிதங்கள், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த சரஸ்வதி மகால் நூலகத்தில் காணப்படுகிறது. தஞ்சாவூருக்கு எப்படி தஞ்சை பெரிய கோயில் மிகப்பெரிய சிறப்பை சேர்க்கிறதோ அது போல அறிவு தொகுதியில் இந்த சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சாவூருக்கு ஒரு பெருமை சேர்க்கும் இடமாகும். இங்கு பல்வேறு துறைகள், அதாவது இலக்கியம், வரலாறு, தத்துவம், அறிவியல், இது போன்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்த எக்கச்சக்கமான நூல்கள் குவிந்து கிடைக்கிறது. மாணவர்களே, இந்த நூலகம் நாயக்க மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. ஆனால் இரண்டாம் சரபோஜி தான் இந்த நூலகத்தை செறிவூட்டினார். காசிக்கு ஒரு முறை சென்று வந்த அவர் அங்கிருந்து எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான சமஸ்கிருத நூல்களை கொண்டு வந்து இந்த நூலகத்துக்கு பெருமை சேர்த்தார். இந்த நூலகத்தில் பல்வேறு ஆவணங்கள் காணப்படுகின்றன. மாணவர்களே, எந்த மொழியில் தெரியுமா? மராத்திய மொழியில். அதுவும் மோடி என்ற எழுத்து முறையில் அமைந்த மராத்திய மொழி ஆவணங்கள் குவிந்து கிடைக்கின்றன. பொதுவாக மராத்திய மொழி தேவநாகரி எழுத்து வடிவத்திலும் எழுதப்படும், மோடி என்ற எழுத்து வடிவத்திலும் எழுதப்படும். அதில் அந்த மோடி என்ற எழுத்து முறையில் அமைந்த ஆவணங்கள் தான் இந்த சரஸ்வதி மகால் நூலகத்தில் அதிகம் காணப்படுகின்றன. தற்பொழுது சரபோஜியின் கல்வி சேவைகளை பற்றி பார்க்கலாமா? சமய பரப்பு குழுக்கள் மற்றும் ஆங்கில அரசாங்கம் சாதிக்கும் முன்னரே 1803 ஆண்டிலேயே தஞ்சாவூரில் முதல் நவீன பொதுப்பள்ளியை நிறுவியவர் இரண்டாம் சரபோஜி. அது மட்டுமல்லாமல் தஞ்சையை சுற்றி உள்ள பிற இடங்களிலும் ஆதரவற்ற ஏழை மாணவர்களுக்காக பல்வேறு இலவசமான தொடக்க மற்றும் உயர்நிலை பள்ளிகளை இவர் அறிமுகப்படுத்தினார். இதில் படித்த மாணவர்கள்
மட்டுமல்லாமல் இந்த பள்ளிகளில் நவீன ஒரு கல்வியை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக நவ வித்யா என்ற முறையை கூட அந்த காலத்திலேயே இவர் அறிமுகப்படுத்தியது மிக பெரும் சாதனையாக பார்க்கப்பட்டது. இது போன்ற திட்டங்கள் எல்லாம் தீட்டுவதற்கு இவருக்கு முன்னோடியாக இருந்தவர் தரணம்பாடியைச் சேர்ந்த சமய பரப்பு குழுவின் தலைவர் சி எஸ் ஜான் என்பது. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களே, தான் ஆரம்பித்த பள்ளிகளை மட்டுமல்லாமல் மற்ற பள்ளிகளையும் ஆதரித்து பல்வேறு பணிகளை வழங்கியவர் தான் சரபோஜி. முக்தாம்பாள் சத்திரம், கண்ணந்தன் குடியில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கான ஒரு பள்ளி, இது போன்ற பல்வேறு பள்ளிகளை அவர் தனது வாழ்நாளில் ஆதரித்து பல்வேறு பணிகள் வழங்கியுள்ளார். இது மட்டுமல்லாமல் சரபோஜி மருத்துவத்திலும் பல்வேறு சாதனைகள் புரிந்துள்ளார். தன்மந்திரி மஹால் என்ற ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி நிறுவனத்தை அவர் நிறுவினார். அங்கு ஆயுர்வேதம், சித்தா, யுனானி மற்றும் நவீன மருத்துவம், இது போன்ற மருத்துவத்தின் திறமையான மருத்துவர்கள் பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்தார்கள். 18 தொகுதியில் கொண்ட ஒரு ஆராய்ச்சி புத்தகத்தையே சரபோஜி உருவாக்கியுள்ளார். அது மட்டுமல்லாமல் ஓவியங்கள் மூலம் பல்வேறு முக்கியமான மூலிகைகளை தகவல்களை அவர் பாதுகாத்தார். சரபோஜி மற்ற சாதனைகளை தெரிந்து கொள்ளுங்கள். இவர் ஒரு மிகச்சிறந்த ஆய்வாளர் என்று கூறியிருக்கிறேன். இவரே பல்வேறு நூல்களையும் எழுதியுள்ளார். குமார சம்பவ சம்பு, தேவேந்திர புறவஞ்சி, முத்ர ராட்சசியா, இது போன்ற பல்வேறு நூல்களை இவரே எழுதியுள்ளார். கிளாரினட், வயலின், இது போன்ற கருவிகளையும் இவர் தஞ்சாவூரில் அறிமுகப்படுத்தினார். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு இவர் முன்னோடியாக தஞ்சாவூரில் முதல் வன உயிரியல் பூங்காவையும் அரண்மனை வளாகத்தில் அமைத்தார். நாட்டுப்புற கலைகளை ஆதரித்தார். பல்வேறு வீரம் நிறைந்த போட்டிகளை ஆதரித்தார். இப்படி பல்வேறு சாதனைகள் புரிந்த சரபோஜி இறுதியாக 1832 ஆண்டு மார்ச் மாதம் மறைந்தார். இவரது இறுதி ஊர்வலத்தில் சுமார் 90,000 பேருக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டார்கள் என்பதே இவரது செல்வாக்கை நமக்கு உணர்த்துகிறது. அருத்தந்தையான பிஷப் கீவர் என்பவர் ஒருமுறை சொன்னார், முடிசூடிய எத்தனையோ அரசர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் அந்த முடியானது, அந்த மணி மகுடமானது இவரை அலங்கரித்தது போல வேறு எவரையும் அலங்கரித்ததில்லை என்று. தற்பொழுது உங்களிடையே சில வினாக்களை கேட்க ஆசைப்படுகிறேன். முதல் வினா, பேஷ்வாக்களின் ஆட்சியில் நகரத்தின் தலைமை அதிகாரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? இதற்கான விடை கோத்வால். இரண்டாவது வினா, தஞ்சாவூரை ஆண்ட கடைசி மராத்திய அரசர் யார்? இதற்கான விடை இரண்டாம் சரபோஜி. நன்றி மாணவர்களே, மீண்டும் உங்களை அடுத்த ஒரு பாட வேளையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.